அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வேகம், வாழ்க வளமுடன். நான் டெய்லர் பிரியா சரவணா பேசுகிறேங்க. இன்றைக்கி என் அண்ணா சம்சாரத்துக்கு வந்து வளகாப்பு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, வளகாப்பு சீருடைய வரவேற்பு பாடல் மற்றும் வாழ்த்து பாடல், இந்த பாடல்களையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பாடல்களும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் நானும் என் தங்கச்சி என் பொண்ணு சின்ன பொண்ணு மூணு பேரும் நாங்கள் பைக்கில் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். பின்னாடி எங்கள் வீட்டுக்காரு என் பெரிய பொண்ணு எல்லோரும் பின்னாடி வராங்க. இப்போ நான் போய் ஃபஸ்ட்டு மூணு வகையான சாப்பாடு வந்து செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் என் தங்கச்சியும் கிளறிட்டுருக்காங்க. என் அக்கா அம்மா எல்லாருமே காலையில் 50 பேத்துக்கு சமையல் செஞ்சாங்க. அதனால அவங்க ரொம்பவுமே டயர்டாக இருந்தாங்க. அப்புறம் வேறு வேலையும் அவங்களுக்கு இருந்தது, அது வந்து பார்க்க போயிட்டாங்க. அதனால நானும் என் தங்கச்சியும் சாப்பாடு கிளறிட்டு இருந்தோம். 5 வகையான சாப்பாடு வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா 3 வகையான சாப்பாடு வைப்பாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி மதியம் வந்து நல்லாவே டிஃபன் ஐட்டம் நிறையா சொல்லியிருக்காங்க, சாப்பாடு ஐட்டம் எல்லாமே. அதனால 3 வகையான சாப்பாடு மட்டும் அந்த சீர் செய்கிறக்காக செஞ்சுக்கலாம், அளவாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளறிட்டுருக்கோம். பெரிய குக்கர், 10 லிட்டர் குக்கரில் ஒரு குக்கர் நேரக்கா சாப்பாடு வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அக்கா. அதில் வந்து லெமன் சாதம், தக்காளி சாதம், தேங்காய் சாதம், இந்த 3 சாதமும் நாங்கள் கிளறிட்டோம். காலையில் வந்தவங்கள டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதில் நான் 3 டைப் ஆஃப் பாடல்கள் கொடுத்துருக்கேன், அது என்னன்னு பார்க்கலாம். கைகளில் பொம்மைகள் கொண்டு புறம் வந்து மூடுவாள், செல்லும் கொஞ்சி தமிழ் பாடுவாள், தோள்களில் கண்களை மெல்ல மூடுவாள், உறங்கும் பொழுதும் என்னை தேடுவாள், அங்கும் இங்கும் துள்ளி ஓடுவாள். பூவெல்லாம் இவள் போல அழகில்லை, பூங்காற்று இவள் போல சுகம் இல்லை, இது போல சொந்தங்கள் இனி இல்லை, எப்போதும் அன்புக்கு அடிவில்லை, இவள் தானே நம் தேவதை, இது சங்கீத திருநாளோ, புது சந்தோஷம் வரும் நாளோ, ரதி நம் வீட்டில் பிறந்தாள், சின்ன அசைவில் சித்திரங்கள் வரைந்தாள், முத்த மழை கண்ணம் வீழ நனைந்தாளே, கொஞ்சி கொஞ்சி பிஞ்சு நடை நடந்தாளே. சங்கீத திருநாளோ, புது சந்தோஷம் வரும் நாளோ, ரதி நம் வீட்டில் பிறந்தாளோ, சிறுவாணிய செல்லுன்னு குடிச்சது போல ஒரு வார்த்தையால உசுர நினைச்சே, மருதாணிய கண்ணத்துல பூசியதாக மாம வெக்கத்துல நாசு வந்தேனே, அம்மணி இனிமேல அம்மாவாளே, ஏன் கண்மணி உன்னை கண்ணாய் காப்பேனே, சிறுவாணி 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 சில்லுன்னு குடிச்சது போல ஒரு வார்த்தையால உசுர நினைச்சே.
இருக்கிறேன் பொறுக்காம தனி சுகந்தா சம்சாரத்தை புரிச கொஞ்சம் தானே தவங்கிடக்க வெரசா தங்கரும் வீட்டில் தவழ வேணுமே நினைச்ச கண்ணேறுமே கொங்கு தமிழ் பாட்டு சொல்லி பாலாட்டம் உள்ள குணமாவல சிறுவாணி சிறுவாணி சிறுவாணிய சில்லுன்னு பிடிச்சது போல ஒரு வார்த்தையால உசுர நினைச்சையே மருதாணிய கண்ணத்துல பூசியதாக வாழ்கவே சொந்தமெல்லாம் ஒன்று கூடி வந்து மங்கையை வாழ்த்துகளே வேப்ப வளையலும் வெள்ளி வளையலும் தங்க வளையலும் சுட்டினவே வளை காப்பு விழாவும் வந்ததுங்கே சிமந்தமாம் சிமந்தம் நிவேதாவுக்கு சிமந்தம் சீசனத்தி வருகுதிங்கே சீரம் சிறப்புமாய் வாழ்கவே வண்ணத்தேரோடும் பூமியிலே செல்லத்தாயான புமகளே எங்கள் சந்தோஷ படலிலே உன்னை கொண்டாடும் நேரமிது சிமந்தமாம் சிமந்தம் நிவேதாவுக்கு சிமந்தம் சீசனத்தி வருகுதிங்கே சீரம் சிறப்புமாய் வாழ்கவே தாயும் செய்யும் நலம் பெறவே சான்றோராசிகள் நிறைந்திடனும் வாழ்த்துங்கள் இந்த குளம் தழைக்க வாழிய வாழிய வாழியவே வாழ்த்துங்கள் இந்த குளம் தழைக்க வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே சரச்சரமாய் போர்த்து தலையில் சூட்டி விட்டன
கும்மி கொட்டி பாட்டுக்கள் பாடி ஏற்றி இறக்கி ஆழம் சுற்றி திருஷ்டி கணித்த பின் என்ன வேணும் ஏது வேணும் எனது கண்மணி இக்கணமே செய்து தருவோம் உனக்கு சொல்லடி என்றா. ஆரிராரோ 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 நாம் ஆனந்தமாய் பாடிடுவோம் ஆரிராரோ. அப்பகூடன் குழக்கட்டையும் சீடையும் வேண்டும் என் அடி நாக்கு திரிக்க போரு அதிரசம் வேண்டும். சிறுதானியத்துடன் செய்த இட்லி பொங்கலும் வேண்டும் என் ஆயாசம் தீந்திடவே பாயாசம் வேண்டும். ஆரிராரோ 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 நாம் ஆனந்தமாய் பாடிடுவோம் ஆரிராரோ. நான் கேட்டதெல்லாம் வாங்கி தர தகப்பனார் வேண்டும். நான் சொன்னதெல்லாம் செஞ்சு தர தாயாரும் வேண்டும். ஓடி ஓடி வேலை செய்ய உடன் பிறந்தோறும் பாசத்துடன் பக்கத்திலே பாட்டி தாத்தாவும் அத்தை சித்தி மாமன் மாமி அனைத்து சொந்தமும் அன்புடனே என்னை சுற்றி இருந்திட வேண்டும். ஆரிராரோ 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 நாம் ஆனந்தமாய் பாடிடுவோம் ஆரிராரோ. இத்தனையும் ஆன பின்னே பத்த மாதத்தில் நான் ஒத்து போல பிள்ளைதானை பெற்று தருவேனே. ஊரை கூட்டி பேரு சூட்டி தொட்டில் போட மாமனாரும் மாமியாரும் பார்த்து மகிழனும். கணமும் என்னை விரிந்திடாமல் கணவனும் என்னை கண்ணுக்குள்ளே மணியை போல காத்திட வேண்டும். ஆரிராரோ 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 நாம் ஆனந்தமாய் பாடிடுவோம் ஆனந்தமாய் பாடிடுவோம் ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராரோ. அக்காவும் மச்சானும் தான் இந்த வளைகேப்பு ஃபங்க்ஷன் வந்து நடத்தினாங்க. அதனால் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் பொண்ணு வந்து எங்கள் அண்ணன் சம்சாரம் வந்து அக்கா வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தாங்க. இங்கே பாப்பாவங்கள பூனைக்குட்டி வச்சு விளையாண்டு இருந்தாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் எல்லோரும் வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே என் தங்கச்சி கூட்டம் தங்கச்சி வீட்டுக்கார எல்லாத்துக்கூடையும் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. அங்கே நான் எடுத்திருந்த செல்ஃபி ஃபோட்டோ வீடியோ இதெல்லாமே எங்களோட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் பிரியா சரவணா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.